வணக்கம். இது அகிலம் ஊடகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை அரசு தவறான முடிவை எடுத்துள்ளது, பின்னணியில் சீனாவா? வெளியான முக்கிய தகவல். துறைமுகத்துக்கு இணையாக கொழும்பு கோட்டையில் ஒரு பகுதியை விற்பனை செய்ய திடீர் திட்டம். கொழும்பு தேசிய வைத்தியசாலை விடுத்துள்ள மிக முக்கிய அறிவித்தல். அரசாங்கத்துக்கு அதிர்ச்சி கொடுத்த தாதியர் சங்கம் நாளை முதல் போராட்டம். நான் சொன்னதை கேட்கவில்லை, மரணத்துக்கு இதுவே காரணம் என்று வெளியிடப்பட்ட புதிய தகவல். யாழ்ப்பாணத்தில் மது விற்பனை நிலையங்களுக்கு அதிரடி சீல். புதிய மாணவர்களை இணைத்தல், கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள மிக முக்கியமான அறிக்கை. தடுப்பூசி வழங்கும் திட்டத்தை நேரில் ஆய்வு செய்தார் மஹிந்த ராஜபக்ஷ. வல்லரசுகளின் போரில் சிக்கும் ஆபத்து, இலங்கைக்குள் சீனாவின் நீர்மூழ்கி கப்பல்கள் வரலாம், நேரடியாக களமிறங்கும் இந்தியா ரோ. ட்ரோன் மூலம் சிக்கியவர்களின் நிலைகள் வெளியிடப்பட்டன. நாட்டில் மேலும் 2189 கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம். இனி தொடர்பான விரிவான செய்திகள். கொரோனா தடுப்பூசி திட்டத்தில் மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கும் ஆடை தொழிற்சாலை ஊழியர்களுக்கும் முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்றும், அல்லாவுடன் கொரோனா உபக்கோத்தணிகள் உருவாகக்கூடிய அபாயம் இருக்கின்றது என்று மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான வே என் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அத்துடன் ரசாயன உரத்துக்கு மண் பழக்கப்பட்டு விட்டது என்றும், ஹைபிரிட் விதைகள் ரசாயன உரம் இல்லாவிட்டால் சிறந்த விளைச்சலை வழங்காது என்றும், எனவே அரசு தவறான முடிவை எடுத்துள்ள அதேவேளை சீனா போன்ற நாடுகளில் செயற்கை பயிற்சிக்கு இடம்பெறுகின்றது, எனவே ரசாயன உரத்துக்கான தடையின் பின்னணியில் சீனா இருக்கின்றது என்ற சந்தேகமும் எழுகின்றதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நுவரெலியா மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் சூழ்நிலையில் தொற்றாளர்களுக்கு சிகிச்சை பெற வைத்தியசாலைகளில் கட்டில்கள் இல்லை, வெளி மாவட்டங்களுக்கு அவர்களை கொண்டு செல்லும் நிலைகள் காணப்படுகின்றதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளமை அறியத்தக்கது. துறைமுக நகர திட்டத்துக்கு இணையாக கொழும்புக்கோட்டை பகுதியில் மேலும் 200 ஏக்கர் நிலத்தை வெளிநாடுகளுக்கு விற்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் குர்நாகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரான ஜேசி அலவதுவல குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு ஏற்கனவே அமைச்சரவை ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது என்று கூறிய அவர், அமைச்சரவை அறிக்கையின்படி வெளியுறவு அமைச்சகம் கபூர் கட்டிடம் அமைந்துள்ள நிலத்தை விற்க அரசாங்கம் திட்டமிட்ட அதேவேளை, இதில் கிராண்ட் ஓரியன் ஹோட்டல் அமைந்துள்ள நிலம், மத்திய தபால் அலுவலகம் அமைந்துள்ள நிலம் மற்றும் சியோனருக்கு அருகிலுள்ள நிலம் மற்றும் தாமரை கோபுரம், ஹில்டன் ஹோட்டல் மற்றும் விளையாட்டு வளாகம் அமைந்துள்ள நிலம் அனைத்து பகுதிகளும் இதில் அடங்கும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் நாட்டையும் தேசத்தையும் பற்றி பேசுவது இப்போது வேறு விதமாக செயற்பட்டு வருவதாகவும், அரசாங்கம் எல்லாவற்றையும் விற்கின்றது என்று அவர் மேலும் குற்றம் சாட்டியுள்ளமை அறியத்தக்கது. நாட்டில் தற்போது கோவிட் பரவல் காரணமாக தொடர் சிகிச்சை பெறும் நோயாளர்கள் சிகிச்சைகள் மற்றும் மருந்துகளை பெற்றுக்கொள்வதற்காக வழங்கப்பட்டுள்ள தொலைபேசி இலக்கங்களை பயன்படுத்துமாறு கொழும்பு தேசிய வைத்தியசாலை தெரிவித்துள்ளது. இதற்கு முன் பயணக்கட்டுப்பாடு விதிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் சிகிச்சைகள் சார்பாக விசாரிப்பதற்காக வழங்கப்பட்ட தொலைபேசி இலக்கங்கள் மற்றும் வாட்ஸ்அப் இலக்கங்களை பயன்படுத்தி தம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுமாறு கொழும்பு வைத்தியசாலையின் நிர்வாகக்குழு சுட்டிக்காட்டியுள்ளமை அறியத்தக்கது. இலங்கை தாதியர் சங்கத்தினர் அனைவரும் சுகயின விடுமுறை போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அவர்கள் நாளை திங்கட்கிழமை முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக குறிப்பிட்டுள்ள அதேவேளை, கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதில் ஈடுபட்டுள்ள தாதியர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு அதிகாரிகள் சரியான தீர்வுகளை வழங்க தவறியதால் இவ்வாறு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அவர்கள் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளமை அறியத்தக்கது. கொரோனா வைரஸ் தடுப்பூசி 60 வயதுக்கு மேற்பட்டோருக்கும் கொடிய நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் முதற்கட்டத்தில் முழுமையாக செலுத்தியிருந்தால் கொரோனா தாக்கத்தால் அதிகளவான மரணங்கள் பதிவாகி இருக்காது என லங்கா சமசமாய கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் திச விதாரண தெரிவித்துள்ளார். சுகாதார தரப்பும் விசேட வைத்திய நிபுணர்களின் அறிவுறுத்தல்கள் புறக்கணிக்கப்படுகின்றமைக்கு கவலைக்குரிய ஒரு விடயமாகவே பார்க்கப்படும் அதேவேளை, தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவியின் போதே அவர் இவ்வாறு சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் புதுவருட கொரோனா கொத்தணியை கட்டுப்படுத்த தற்போது காலம் தாழ்த்தப்பட்ட வகையில் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டு அவை செயற்படுத்தப்பட்டுள்ளன என்றும், புதுவருட காலத்தில் சுகாதார பாதுகாப்பு அறிவுறுத்தல்களும் விசேட வைத்தியர்களின் அறிவுறுத்தல்களும் முறையாக செயற்படுத்தப்பட்டிருந்தால் தற்போதைய நெருக்கடியான சூழ்நிலை தோற்றம் பெற்றிருக்காது என்று அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இவை மட்டுமல்லாமல் கொரோனா வைரஸ் தாக்கத்தை கட்டுப்படுத்தும் விசேட பொறிமுறையினை பாராளுமன்ற பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து அரசியல் கட்சிகளின் தலைவர்களின் ஆலோசனைகளை பெற்று வகுக்க வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ள அதேவேளை, ஒவ்வொரு பிரதேசத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல்வாதிகள் தங்களின் பிரதேச நிலவரம் குறித்து அதிக அக்கறை கொள்ள பாராளுமன்றில் ஊடாக சிறந்த திட்டங்கள் செயற்படுத்த வேண்டும் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார்.
பயணக் கட்டுப்பாடுகள் அமலில் உள்ளபோது யாழ்ப்பாணத்தில் உள்ள சில மதுபான கடைகளில் இருந்து ரகசியமாக மது விற்பனை செய்வதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து இதையடுத்து மறு அறிவித்தல் வரும் வரை குறித்த மது விற்பனை நிலையங்களுக்கு சீல் வைக்க யாழ்ப்பாணம் பொது சுகாதார ஆய்வாளர் அலுவலகம் மற்றும் யாழ்ப்பாண கலால் அலுவலகம் முடிவு செய்துள்ளன. மேலும் கடை உரிமையாளர்களால் அதிக விலைக்கு மதுபானம் சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படுவது குறித்து வந்த முறைப்பாட்டை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண பொது சுகாதார ஆய்வாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இதேவேளை யாழ்ப்பாண மாவட்டத்தில் கோவிட் பரவுவதை கட்டுப்படுத்த தங்கள் ஆதரவை வழங்குமாறு மதுக்கடை உரிமையாளர்களுக்கு போலீஸ் அதிகாரிகள் அறிவுறுத்தல் விடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. 2020 முதலாம் தரத்துக்கு மாணவர்களை அனுமதிப்பதற்கான விண்ணப்பம் மற்றும் ஆலோசனை கோவை கல்வி அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ளது என்றும் கல்வி அமைச்சர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது. மாணவர் அனுமதிக்கான விண்ணப்ப படிவத்தை www.moe.government.lk என்ற இணையத்தினூடாக தரவிறக்கம் செய்ய முடியும் என குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள அதேவேளை 2022 ஜனவரி மாதம் 31 6 வயதோ அல்லது அதற்கு அதிகமான வயதெல்லை கொண்ட மாணவர்களை முதலாம் தரத்துக்கு இணைத்துக் கொள்வதான 6 வயதுக்கு குறைவான மாணவர்களை இணைத்துக் கொள்வதன் பின்னரே முன்னெடுக்கப்படும் என்று அவர்கள் மேலும் சுட்டிக்காட்டியுள்ள அதேவேளை முதலாம் தரத்துக்கு நேர்முக பயிற்சி ஊடாக 35 மாணவர்களை இணைத்துக் கொள்வதுடன் முப்படை மற்றும் போலீஸ் உத்தியோகஸ்தர்களின் 5 பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ள முடியும் என்றும் வகுப்பறை ஒன்றுக்கு 40 மாணவர்களை மாத்திரம் உள்வாங்க முடியும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளமை அறியத்தக்கது. மாத்தறை மாவட்ட மக்களுக்கு தடுப்பூசி வழங்கப்பட்டு வரும் நிலையில் அது குறித்து கண்காணிப்பு விஜயம் ஒன்றை பிரதமர் மஹிந்த ராஜபக்ச இன்று முற்பகல் மேற்கொண்டுள்ளார். மாத்தறை வெள்ளமடக மஹிந்த ராஜபக்ச கல்லூரியில் நிறுவப்பட்டுள்ள தடுப்பூசி மையத்துக்கு விஜயம் செய்த பிரதமர் தடுப்பூசி வழங்கும் செயல்முறை குறித்து பார்வையிட்ட அதேவேளை மக்களுக்கு தடுப்பூசி வழங்கும் திட்டத்தை தொடர்ச்சியாக செயற்படுத்த வேண்டும் என சுட்டிக்காட்டிய அவர் மக்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாத வகையில் தடுப்பூசி வழங்கும் திட்டத்தை செயற்படுத்துமாறும் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் அரசு அதிகாரிகள், உள்ளூராட்சி நிறுவனங்களின் துப்புரவு தொழிலாளர்கள், சுகாதார சேவை அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் மாத்தறை மஹிந்த ராஜபக்ச கல்லூரியில் நிறுவப்பட்டுள்ள தடுப்பூசி மையத்தில் தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்ட அதேவேளை குறித்த சந்தர்ப்பத்தில் அமைச்சர் டலஸ் அழகப்பெரும, ராஜாங்க அமைச்சர் காஞ்சன விஜயசேகர, பாராளுமன்ற உறுப்பினர்களான நிபுணர் ரணவக்க, கருணாதாச கொடித்துவக்க மற்றும் வீரசுமண வீரசிங்க உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டுள்ளமை அறியத்தக்கது. இந்தியாவின் ரோ புலனாய்வு சேவை தம்முடைய புலனாய்வாளர்களுக்கு இலங்கை சம்பந்தமான அறிவிப்பு ஒன்றை வழங்கியுள்ளதாக இலங்கையின் புலனாய்வு பிரிவினர் கண்டறிந்துள்ளதாக தெரிய வருகின்றது. கொழும்பு துறைமுக நகரம் சார்பான உன்னிப்பான அவதானிப்புகளுடன் இருக்குமாறு ரோ புலனாய்வு சேவை இலங்கையில் உள்ள தன்னுடைய புலனாய்வாளர்களுக்கு அறிவித்துள்ளது என்றும் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் நீருப்பூத்த நெருப்பாக இருந்து வரும் நெருக்கடி இதற்கு காரணம் என்றும் கூறப்படுகின்றது. துறைமுக நகரில் முதலீடுகளை செய்யும் நோக்கில் சீன ராணுவ அதிகாரிகள் வர வாய்ப்புள்ளதாகவும் சீனாவின் நீர்மூழ்கி கப்பல்கள் அல்லது தாக்குதல் நடத்தும் திறன் கொண்ட கப்பல்கள் எரிபொருள் நிரப்பும் நோக்கில் கொழும்பு துறைமுக நகருக்கு வரலாம் என இந்தியா சந்தேகம் வெளியிட்டுள்ளது. அத்துடன் இலங்கை போலீசாருக்கு தொடர்பு சாதன வலையமைப்பை வழங்க சீனா எடுத்துள்ள தீர்மானம் குறித்து ரோ புலனாய்வு சேவை கூடிய கவனம் செலுத்தியுள்ள அதேவேளையில் கொழும்பு துறைமுகத்துக்கு வந்து எரிபொருளை நிரப்புவதற்கான அனுமதிகளை சீன கப்பல்களுக்கு இலங்கை அரசாங்கம் வழங்கியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை கொழும்பு துறைமுக நகரம் இந்தியாவுக்கு 300 கிலோமீட்டர் தொலைவிலேயே காணப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறான பின்னணியில் போர் சூழ்நிலைகள் ஏற்பட்டால் இலங்கை சீனாவின் தளமாக மாற வாய்ப்பிருக்கலாம் என இந்திய ஊடகங்கள் இதற்கு முன்னரும் கூறியிருந்தன. அத்துடன் இரண்டு உலக வல்லரசுகளின் போரில் சிக்குவது இலங்கை போன்ற நாட்டின் அழிவுக்கு காரணமாக அமையும் என்று இலங்கையிலுள்ள நிபுணர்களும் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. விமானப்படை மற்றும் மன்னார் போலீசார் இணைந்து ட்ரோன் கேமரா பயன்படுத்தி மன்னார் பகுதியில் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை காலை பொதுமக்களின் நடமாட்டங்களை கண்காணித்தார்கள். இதன்போது கோவிட் கட்டுப்பாட்டை மீறிய 15 வரை இன்று ஞாயிற்றுக்கிழமை மன்னார் போலீசாரால் கைது செய்யப்பட்ட அதேவேளை இன்று காலை 10:30 மன்னார் நகர பேருந்து தரிப்பிடத்திலிருந்து விமானப்படை மற்றும் மன்னார் போலீசார் இணைந்து ட்ரோன் கேமரா பயன்படுத்தி மன்னார் நகர் பகுதிகளில் பொதுமக்களின் நடமாட்டத்தை கண்காணித்தார்கள். இதன்போது மைதானங்களில் இளைஞர்கள் கூடி விளையாடியமை, வீதிகளில் கூடி நின்றமை ஆகியவை ட்ரோன் கேமராவின் உதவியுடன் கண்காணிக்கப்பட்டு மன்னார் போலீசாரால் அதிரடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. கைது செய்யப்பட்டவர்களிடம் வாக்குமூலம் பெற்றுக்கொள்ள போலீஸ் நிலையத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட மேலும் 2189 பேர் இன்றைய தினம் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். சுகாதார அமைச்சின் தொற்று நோயல் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ள அதேவேளை இதற்கமைய நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 182,779 உயர்வடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள இளமூடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.
அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.